வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பதிவுகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. காணாமற்போன ஆட்கள் பற்றி அலுவலகத்தின் பிரதானிகள் கலந்து கொண்டு தரவு பதிவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இது கடைசி விசாரணை வரை சொல்லிக்கணும். அப்போ இனி 15 வருஷத்துக்கு பிறகு பிள்ளையோட கட்டியவருக்கு 6-5 வரைக்கும் நாங்கள் கேட்குறது இந்த பிரயோஜனம். அப்போ இதை பதிவுறதும் இங்கே பதிஞ்சு இந்த பிரச்சனையும் முடிச்சிருவாங்க. நம்மளோட பிள்ளைகளை பற்றி நடுக்க ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கோம். கச்சேரிக்கு கூப்பிட்றாங்க, அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, இந்த கடிதம் வர சொல்லி இருந்தால் பாருங்க. பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் வாரம் பாருங்க ஐயா. இப்போ சொல்லியிருக்காங்க காசு 2.5 லட்சம் வருதான், வார மாதம் வருதான். காணாமல் போனதுக்கு சேர்த்துக்கு எடுத்துட்டு போகிறாங்க. நான் தந்த அன்னைக்கு பார்ப்போம். இதுவரையில் 14,988 நமக்கு கிடைத்த மொத்த முறைப்பாடுகளில் இதுவரை 5,791 முறைப்பாடுகளுக்கான பூர்வாங்க விசாரணைகளை பூர்த்தி செய்துள்ளோம். மேலும் இன்று நாம் இந்த பவனியா பிரதேச செயலகத்துக்கு விசாரணைக்காக வந்துள்ள போது இங்கு 75 முறைப்பாட்டாளர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அவற்றிலே இதுவரையிலே 34 விண்ணப்பதாரிகள் வருகை தந்து தமது வாக்குமூலங்களை கொடுத்து பதிவு செய்து சென்றுள்ளனர். இதனிடையே வவுனியாவில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டம் இடம்பெறும் கொட்டகைக்கு முன்பாக இவர்கள் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது காணாமற் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பேர்பலகை பொறிக்கப்பட்ட பதாதை காட்சிப்படுத்தப்பட்டதுடன் அதற்கு இவ்வாறு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினா்.